Students, welcome back. In the video, exercise 5.1 la or model kanakku paakalam. Indha kanakku nama book la neradiya illa, ana 5.1 la I think rendavathu kanakku moonavathu kanakku la idu saarndhu dhaan irukum. Edho or samanpaatta kudukuraanga, edho or equation inga paarenga, x plus 1 by x cube, edho or samanpaatta kuduthittu அதுக்கு எக்ஸ் பவர் 5 உடைய குணகத்தை காண்கின்றாங்க. அதாவது என்ன அர்த்தம், இந்த இது இந்த ஈக்குவேஷன் தீர்வு கண்டுபிடிச்சுன்னா எக்ஸ் பவர் 5 ஏதோ ஒரு மதிப்பு வருமா, அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கணும், உதாரணத்துக்கு 10 இல்லை ஒரு 8, இந்த மதிப்பு என்னவாக இருக்கும் எக்ஸ் படி 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எக்ஸ் பவர் 5 கண்டுபிடிப்பு சொல்கிறாங்க. சில சமயத்தில் எக்ஸ் பவர் 17 கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிங்கன்னுவாங்க, 22 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, நிறைய விதத்தில் அதை பண்ணலாம். இதில் குறிப்பிட்டு இங்கே ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ்ஸு 1/x படி 3/17 இதுக்கு எக்ஸ் பவர் 5 பக்கத்தில் இருக்கிற குணக மதிப்பு நம்பர் கோஎஃபிஷியண்ட்டை கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சின்னதாக ஒரு ஃபார்முலா நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கோ, டிஆர் ப்ளஸ் 1, இதில் என்சிஆர், இது நம்ம சேர்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம், காம்பினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பினேஷன்ஸில் கான்செப்ட் படித்தா போட போகிறோம். எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ படி ஆர், இங்கே என் அப்படின்றது என்னென்னா இங்கே எத்தனை நம்பர் படியில் இருக்கோ அந்த நம்பர், அப்போ என்ன்றது இங்கே 17. இந்த எக்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய இந்த எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸை பயன்படுத்த போகிறோம். ஏன்றது என்னென்னா இந்த 1/x படி 3, இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். ஆறு எனக்கு தெரியாது இப்போதைக்கு, ஆறு நான் ஆறுனே வச்சுக்க போகிறேன், ஆறை ஆறுனே வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃபார்முலா அப்படி எழுதுனா என்ன வரும், டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்னோட மதிப்பு 17, 17 மேலே எழுதணும், சிக்கு மேலே எழுதணும், ஆறு எனக்கு தெரியாது, ஆறை கீழே எழுதணும். எக்ஸு எக்ஸு தான் போட்டாச்சு, எக்ஸ் படி என்னுக்கு என்ன போட்டோம், 17 கொடுத்துருக்காங்க, ஆர் தெரியாது மைனஸ் ஆர், ஏக்கு பெருக்கல், இங்கே பெருக்கல் இதெல்லாமே பெருக்கள், ஏக்கு என்ன வந்திருக்கு 1/x படி 3, மேலே என்ன இருக்குது ஆர், ஆரோட மதிப்பு எனக்கு தெரியாது, ஆர்னே வச்சுக்க போகிறோம். டிஆர் ப்ளஸ் 1 இந்த 17 சிஆரில் எதுவும் நான் பண்ண போகிறது கிடையாது, பெருக்கள் எக்ஸ் படி 17 மைனஸ் ஆர், அதையும் நான் எதுவும் கை வைக்கல. இங்கே என்ன பண்ண போகிறேன், பெருக்கள் இந்த எக்ஸ் பவர் 3 இருக்கு இல்லையா கீழே, அதை மேலே கொண்டு போக போகிறேன். அப்போ மேலே கொண்டு போனால் என்ன வரும், எக்ஸ் பவர் 3ன்றது எக்ஸ் பவர் மைனஸ் 3ஆக மாறிடும். கீழே ஒரு மதிப்பு படியில் இருக்குன்னா அந்த மதிப்பு அப்படியே எக்ஸோட மேலே போகிறப்ப இங்கே என்ன குறி இருக்கோ அப்படியே எதிர்குறி போயிடும். இங்கே வெறும் 3 இருக்கிறனால மைனஸ் 3 ஆகிடுது, வெளியில் ஒரு 6 இருக்குது, ஸோ மைனஸ் 3 6, ஓகேவா. இப்போ டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17 சிஆர் பெருக்கள் எக்ஸு எக்ஸு, இங்கே ரெண்டுமே பொதுவாக எக்ஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸு போட்டுக்கலாம், மேலே இருக்கிற மதிப்புகளை அப்படியே கூட்டிக்கும், 17 மைனஸ் ஆர் மைனஸ் 3 ஆர், டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 17 சிஆர் பெருக்கள் எக்ஸ் பவர் 17க்கு 17 போட்டுக்கோ, மைனஸ் ஆறு மைனஸ் 3 ஆர் இருக்குது, ஆறில் ரெண்டும் ஒரே குறி இருக்கலாம் கூட்டணும், ஸோ ஒரு ஆறு 3 ஆர் கூட்டினா 4 ஆர் வந்துடும், மைனஸ் ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குன்னா மைனஸ் 4 ஆர். இது வரைக்கும் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நமக்கு என்ன தேவைன்னு பாருங்கள், இங்கே எக்ஸு பக்கத்தில் என்ன இருந்திருக்கணும், 5 இருந்திருக்கணும், எக்ஸ் பக்கத்தில் 5 இருந்திருக்கணும். இந்த இடத்துல 5 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது எப்படியாவது நான் 5 மாற்றிட்டேன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்க தான் ஆன்சர் கரெக்டாக. அப்போ இது 5 மாற்றுறதுக்கு எனக்கு என்ன தெரியும், இந்த ஆரோட மதிப்பு என்னவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கு நான் 5 மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதை மட்டும் வச்சு நான் ஆரை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஒரு க்ளூ நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்குன்னா எக்ஸ் பவர் 5 நம்ம கேள்வியில் கொடுத்துருக்கோம், அந்த எக்ஸ் பவர் 5 இந்த எக்ஸ் பவரில் இருக்கிற மதிப்பையும் கம்பேர் பண்ண போகிறேன். எக்ஸ் பவர் 5 நம்மக்கிட்ட இருக்குது, இங்கே என்ன இருக்குது கேள்வியில், எக்ஸ் பவர் 17 மைனஸ் 4 ஆர், எக்ஸு எக்ஸு ஒரே மதிப்புன்றதுனால இந்த மேலே இருக்கிற 5 17 மைனஸ் 6 4 ஆரையும் நான் அப்படியே சமன்படுத்திக்கலாம். அப்போ 5 மைனஸ் 17 மைனஸ் 4 ஆர், இந்த 17 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5 மைனஸ் 17 ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆர், ஏன்னா எப்போ குறியில்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், தாண்டப்ப மைனஸ் ஆகிடுச்சு, 17 5 போச்சுன்னா 12, பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது ஈக்குவல் டு மைனஸ் 4 ஆர், மைனஸும் மைனஸும் அடிச்சிடலாம். அப்போ ஆரோட மதிப்பு 12/4 ஈக்குவல் டு 3, ஆர் அப்படின்றது 3 இருந்துச்சுன்னா எனக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், இதுதான் கடைசி ஸ்டெப் நம்மகிட்ட இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனில் எடுத்து ஆரோட மதிப்பு போடலாம். அப்போ டி
ஆரோட மதிப்பு என்ன? மூணு தானே, மூணு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு 17. சி ஆரோட மதிப்பு 3 பெருக்கல் எக்ஸ் படி 17 மைனஸ் 4 ஆறு இருக்கு, 4 பெருக்கல் 3 12. அப்போ டி 4 ஈக்குவல் டு 17 சி 3 பெருக்கல் எக்ஸ் படி 17 12 போச்சுன்னா 5 வரும். இப்போ எக்ஸ் பக்கு எக்ஸ் பவர் 5க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரோட மதிப்பு தானே நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 17 சி 3க்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சோன்னா நமக்கான தீர்வு கிடைச்சிடும். 17 சி 3 நீ எப்படி எழுதலான்னா 17 ஃபேக்டோரியல், 17 தொடர் பெருக்கம் பண்ணோம் வகுத்தல் கீழே இருக்கிற 3 தொடர் பெருக்கம் பண்ணோம் பெருக்கல் இந்த 17 3 கழிச்சின்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும்? 14 கிடைக்குமா? 14 தொடர் பெருக்கம். ஓகேவா? இப்போ இந்த 17 நான் எப்படி எழுதலான்னா 17 பெருக்கல் 16 பெருக்கல் 15 பெருக்கல் 14 பெருக்கல் 13 பெருக்கல் 12 பெருக்கல் 11 பெருக்கல் இப்படியே பெருக்கி 10 9 8 7 6 5 4 3 2 1 எழுதலாமா? இதில் இந்த 14லேருந்து மட்டும் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, 14லேருந்து மட்டும் எடுத்தோன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 14 தொடர் பெருக்கம், ஏன்னா 14 ஆரம்பித்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ இந்த 17 தொடர் பெருக்கத்தை நான் எப்படி எழுதலான்னா 17 பெருக்கல் 16 பெருக்கல் 15 இந்த முதல் 3 மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிறதுக்கு பதிலாக நான் அப்படியே 14 தொடர் பெருக்கம் போகிறேன். பெருக்கல் 3 பெருக்கல் 14 தொடர் பெருக்கம், 14 தொடர் பெருக்கம் கீழேயும் மேலேயும் இருக்குது ஃபேக்டோரியில் அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? 17 பெருக்கல் 16 பெருக்கல் 15 வகுத்தல் 3 தொடர் பெருக்கம், 3 பெருக்கல் 2 பெருக்கல் 1. 3 இதை 5 தடவை அடிக்கும், 2 இதை 8 தடவை அடிக்கும், இதை நீ பெருக்கணும்னா ஆன்சர் வந்துடும். 17 பெருக்கல் 8 பெருக்கல் 5. ஸோ 8 5 40, 17 பெருக்கல் 40, இந்த ரெண்டையும் பெருக்கலாம். 17 பெருக்கல் 40 மதிப்பு என்ன வரும்? 0 0 நான் 28. ஸோ 680 தான் நமக்கு தேவையான பதில். அப்போ எக்ஸ் படி 5க்கு பக்கத்தில் இந்த மதிப்பு என்னவாக இருக்கும்னா 680 அப்படின்னு நமக்கு தீர்வாக கிடைக்குது. ரொம்பவுமே ஒரு எளிமையான கேள்வி, நிறைய கேள்வி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸ் பவர் 17 கண்டுபிடி, எக்ஸ் பவர் 3 கண்டுபிடி, எக்ஸ் பவர் 20 கண்டுபிடி. ரொம்ப எளிமையே, நமக்கு தேவை இந்த ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலாவில் நமக்கு தேவையான எண்களை பிரித்து எழுதிக்கோங்க. என்ன்றது இந்த 17, எக்ஸ்ன்றது முதல் நம்பர், ஏன்றது ரெண்டாவது நம்பர். போட்டுட்டு ஃபார்முலாவை விரிவுபடுத்துங்க, உங்களுக்கு இந்த அடிப்படை கிடைக்கும். இதுக்கு மேலே தீர்வு போகாது. இங்கே எனக்கு கேள்வி எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க மதிப்பு குணக மதிப்பு கோஎஃபிஷியன்ட் தான் கேட்குறாங்கன்னா இங்கே ஆரோட மதிப்பு எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எனக்கு கிடையாது எங்கிட்ட இருக்கிற எக்ஸ் படி 5 இங்கே இருக்கிற எக்ஸோட மதிப்பையும் கம்பேர் பண்ணுறேன். 5 17 மைனஸ் 4 வேறு கம்பேர் பண்ணால் ஆரோட மதிப்பு எனக்கு கிடைக்கும். இந்த ஆரோட மதிப்பு இங்கே எடுத்து போடுறப்ப எனக்கு இப்படி கிடைக்குது. இதில் எக்ஸ் பவர் 5க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் தானே, இப்போ 17 சி 3க்கு நீங்கள் மதிப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த படி நீங்கள் கவனமாக போடணும். இல்லைனாலுமே நீங்கள் இப்படி என்ன பண்ணலன்னா 17 16 15 14 இந்த மாதிரி முழுசாக எழுதிக்கோங்க, 3 2 1 எழுதிக்கோங்க, மறுபடியும் 14 13 போட்டு எழுதிக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக போகுன்றதுக்காக கீழேயும் 14 இருக்கு இல்லையா, அப்போ மேலேயும் 16 வர வச்சு அடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு தான். இந்த ஒரு சின்ன ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது மூலமாக ரொம்ப ஈஸியாகவே இந்த கணக்கு போட முடியும். இந்த மாடலில் ஏதோ ஒரு கணக்கு 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ வரும், கவனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் மறுபடியும் விளக்குறேன். இதில் புரிஞ்சிருந்தால் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.